இந்திய திருமணங்களில் ஜோதிடமும் ஒருவரின் பிறந்த ராசியும் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆண்கள் திருமணம் குறித்து என்னதான் உற்சாகமாக இருந்தாலும் எந்த பெண் ராசிக்காரர்கள் சிறந்த மனைவியாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வமாக இருப்பார்கள். நாம் அனைவரும் அறிந்தபடி திருமணம் என்பது சரியான துணையை கண்டுபிடிப்பதாகும். அதனால்தான் மக்கள் பெரும்பாலும் ராசி அறிகுறிகளை, குறிப்பாக அதன் தகுதிகளை கவனிக்கிறார்கள். நீங்கள் கண்டுபிடிக்கும் சரியான நபர் உங்களுடைய பொருந்த வேண்டும் இல்லையா? அவர்கள் வைத்திருக்கும் ஆளுமை மற்றும் பண்பு உங்களுடன் பொருந்த வேண்டும். சில ராசிகளில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் ஆண்களுக்கு சிறந்தவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்று இப்போது நாம் பார்ப்போம். கும்பம். கும்பராசி பெண்கள் ஆண்களின் கவனத்தை ஈர்க்கும் குணத்தை பெற்றவர்கள். அவர்களின் அணுகுமுறை மிகவும் அருமையானதாகவும் அழகானதாகவும் இருக்கிறது. இதனால் ஆண்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். தாங்கள் தேடியது இவர்களைத்தான் என்று நம்புகிறார்கள். கும்பராசி பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நினைவு கூறக்கூடிய மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். கும்பராசி பெண்கள் தன் அன்பில் ஒருபோதும் மந்தமானவர்கள் அல்ல. மேலும் அவர் தனது அதீத உற்சாகத்துடன் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள். இதற்கு மேல் ஆண்களுக்கு என்ன வேண்டும்? மீனம். ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் மனைவியிடம் தேடுவது முடிவில்லாத அன்பையும் அக்கறையையும் தான். அதற்கு நீங்கள் மீனராசியில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் தனது துணைக்கு மிகவும் அன்பையும் அக்கறையும் கொடுப்பதில் உண்மையிலேயே அதிசயமானவர். அதனால்தான் மீனராசியில் பிறந்த சிறந்த மனைவிகளின் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதால் அவர்கள் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கு எதையும் செய்வார்கள். இந்த குணத்தை தவிர அவர்கள் மிகவும் படைப்பாற்றல், கனிவான மனம் மற்றும் புத்திசாலி. இத்தகைய குணங்கள் மற்றும் அன்பின் பேரார்வம் மீனராசி பெண்களை ஒவ்வொரு ஆணும் விரும்பும் சிறந்த மனைவிகளாக்குகிறது. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசி பெண்கள் ஒவ்வொரு அம்சத்திலும் அழகானவர்கள், ஆழமானவர்கள். மனங்களின் இணைப்பு எதையும் விட முக்கியமானது என்பதை தன் கணவனுக்கு உணர்த்துபவர். ரிஷபராசி பெண்ணுடன் உரையாடுவது சுவாரஸ்யமானது. ஏனெனில் அவர்கள் எந்த விஷயத்திலும் ஆழமாக செல்வார்கள். அவர்களுடன் இணைவதற்கு எளிதான வழிகளில் இதுவும் ஒன்றாகும். அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள். மேலும் உங்கள் துணையிடம் நீங்கள் எப்போதும் விரும்பும் தீப்பொறியை காண்பீர்கள். அவர் எப்போதும் உங்களுடைய பாசிட்டிவ் ஆற்றலை வழங்குபவராக இருப்பார்கள். இது உங்கள் உறவை வலுப்படுத்துகிறது. அவர்கள் உண்மையிலேயே அர்ப்பணிப்புள்ள மனைவிகள். அவர்கள் எப்போதும் தங்கள் கணவர்களுடன் நின்று அவர்களை சரியாக வழிநடத்துவார்கள். இது தவிர ரிஷபராசி பெண்கள் சிறந்த தாய்மார்களாகவும் அறியப்படுவார்கள். கடகம். இந்த ராசியில் பிறந்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தில் சிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு ஆணும் தனது கூட்டாளியிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு விசுவாசமாக துணைவியாக அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு அம்சத்திலும் உங்கள் சிறந்த தேர்வாக இருப்பார்கள். இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்த பெண்கள் குடும்பத்தை தனது முதன்மையானதாக கருதுவதால் இந்த சிறப்பு பந்தத்தை அப்படியே வைத்திருப்பார்கள். அவர்கள் எப்போதும் தன் வாக்குகளை காப்பாற்றுவார்கள். பொய் சொல்வதை வெறுக்கிறார்கள். அதனால்தான் அதிகம் யோசிக்காமல் அவர்களை நம்பலாம். கடகராசி எப்போதும் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே அவர்கள் சிறந்த மனைவிகளை உருவாக்குகிறார்கள். துலாம். துலாம் ராசியின் கீழ் பிறந்த ஒரு பெண் மிகவும் துடிப்பான மற்றும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றும் அவர்களின் இணக்கத்தன்மையால் தங்கள் துணையை திகைக்க வைப்பார்கள். அவர்கள் நல்ல கவனிக்கும் திறமையுடையவர்கள் மற்றும் தங்கள் உறவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் கூட்டாளிகளுடன் எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் என்பதற்காக பொறுமையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை உறுதி செய்ய விரும்புபவர்கள் துலாம் ராசியில் பிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம். அவர்கள் உங்களுக்கு அளிக்கும் அன்பான அணுகுமுறை உங்களை எப்போதும் அவர்களுடன் இணைக்கும், பிரிந்து செல்லும் வாய்ப்புகளை குறைக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் காதல் மற்றும் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதால் துலாம் ராசி பெண்ணை விரும்புபவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள். இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.